கயிலை மலையானை வேண்டி என்றைய அறுபத்து மூவர் பகுதிக்குள் செல்வோம் வாருங்கள் இறைவனின் திருவருளைப் பெறுவதற்கு உறுதுணையாக இருப்பவை திருநீரு ருத்ராட்சம் திருவைந்தெழுத்து ஆகிய சாதனங்கள் திருநீரும் ருத்திராட்சமும் புறச்சாதனங்கள் திருவைந்தெழுத்து எனப்படும் பஞ்சாக்கரம் அகச்சாதனம் இந்த பஞ்சாக்கரத்தின் பெருமை பற்றி இன்றைய அறுபத்து மூவர் பகுதியில் காண முற்படுவோம் இம்மந்திரமானது உயிரில் பதிந்து மூச்சுக்காற்றில் கலந்து வருவதால் நம்முள் இருந்தே நமக்கு பயன் தருவதாக இருக்கும் மந்திரங்கள் பல இருந்தாலும் அவற்றில் தலையாயது பஞ்சாசர மந்திரம் என்பர் ஓம் எனும் பிரணவத்தின் விரிவே சிவாய நமவோம் என்ற பிரணவ மூல மந்திரமாகும் அவ் ஒலியிலிருந்தே அண்ட சராசரங்கள் தோன்றின அனைத்திற்கும் ஆதாரமாகத் திகழ்வது பஞ்சாட்சர மந்திரமே உயிர்கள் என்று துன்புற்றனவோ அன்றே இறைவன் உயிர்கள் துன்பத்திலிருந்து விடுபடும் சாதனமாக திருவைந்தெழுத்தை அருளினார் சைவத்தின் மாமந்திரம் நமசிவாய எனும் ஐந்து எழுத்துக்கள் மட்டுமே அந்த மாமந்திரம் திருவைந்தெழுத்து மந்திர ராஜம் பஞ்சாட்சரம் போன்ற இதர பெயர்களாலும் இம்மந்திரம் ஓதப்படுவதுண்டு வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே என திருஞான சம்பந்தரும் கற்றுணை பூட்டியோர் கடலினேர் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமசிவாயவே என திருநாவுக்கரசரும் நற்றவா உனை நான் மறைக்கினும் சொல்லும் நான் நமசிவாயவே என சுந்தரரும் கூறியுள்ளனர் மாணிக்கவாசக பெருமானும் நமசிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க என்றே தனது சிவபுராணத்தை துவக்கியுள்ளான் ஆதிமந்திரம் ஐந்தெழுத்து ஓதுவார் நோக்கும் மாதிரத்தும் மற்றை மந்திர விதிவருமே என சேக்கிழார் பெருமானும் ஆதி மந்திரம் என்று அறிவுறுத்தியுள்ளார் இப்பஞ்சாசரமானது தூல பஞ்சாசரம் சூக்கும பஞ்சாசரம் அதிசூக்கும பஞ்சாசரம் காரணப் பஞ்சாசரம் மகா காரண பஞ்சாசரம் என ஐந்து வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது நமசிவாய என்னும் திருவைந்தெழுத்து சிவபெருமானின் முதல் திருமேனியாகும் மந்திர வடிவான இறைவனின் திருமேனியில் திருவடி நா திருவுந்தி ம திருத்தோள்கள் சி திருமுகம் வா திருமுடி ய இவ்வாறு இறைவனின் திருமேனியே இந்த பஞ்சாக்கரம் என உருவாக்கியுள்ளது இத்தூல மந்திரம் உலக இன்பங்களைத் தந்து இம்மை நலம் அருளக்கூடியது இதுவே ஞானமார்க்கத்தின் முதல் படி ஆகவேதான் ஞானிகளும் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் ஆகியோரும் இம்மந்திரத்தை போற்றி ஓதியுள்ளனர் நமசிவாய எனும் எளிய ஐந்தெழுத்துக்களே தூல பஞ்சாசரம் எனப்படும் இதில் ந என்பது துரோதான சக்தியையும் ம என்பது ஆணவ மலத்தையும் சி என்பது சிவத்தையும் வா என்பது திருவருள் சக்தியையும் ய என்பது ஆன்மாவையும் குறிப்பிடுகின்றன இப்பிறவியில் இன்பமாக வாழ விரும்புபவர்கள் ஓத வேண்டிய மந்திரமே நம சிவாயே மேற்கூறிய ஐந்தெழுத்துக்களை இடம் மாற்றி நம என்று ஓதுவதே சூக்கும பஞ்சாசரம் தூல பஞ்சாசரத்தில் இருமலங்களைப் பின்னுக்குத் தள்ளி சிவத்தையும் சக்தியையும் முன்னிறுத்தி ஓதுதல் வேண்டும் முக்தி பேறு விரும்புபவர்கள் ஓதக்கூடிய மந்திரம் இதுவே சிவாய நம என சிந்திப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என அவ்வை பிரார்த்தியும் செம்பும் பொன்னாகும் சிவாயநம எண்ணில் என திருமூலரும் இதன் சிறப்பை கூறியுள்ளனர் நம எனும் சூக்கும பஞ்சாசரம் நடராசப்பெருமானின் ஞான திருவுருவைப் பிரதிபலிப்பதாகவும் கூறுவார்கள் சி உடுக்க ஏந்திய திருக்கரத்தையும் வா தூக்கிய திருவடியைக் காட்டும் இடது கரத்தையும் ய அஞ்சேல் என்ற வலது அபயக்கரத்தையும் ந அனலேந்திய இடக்கரத்தையும் ம முயலகன் மீது ஊன்றிய திருவடியையும் குறிப்பனமாக உள்ளன சிவசிவ என்ற நான்கெழுத்து மந்திரமே அதிசூக்கும் பஞ்சாசரம் மும்மலங்களை அறுத்தெறிந்த பின்னரும் தொடரும் வாசனா மலத்தையும் போக்க வேண்டும் என எண்ணுபவர்கள் சிவசிவ என்ற காரண பஞ்சாசரத்தை ஓதி உன்னத முக்தி நிலையை எய்தலாம் சி என்ற ஓரெழுத்து மந்திரமே மகா காரணப் பஞ்சாசரம் என அழைக்கப்படுகிறது மேற்கூறிய ஐந்து வகை பஞ்சாசரத்தில் பிந்தைய மூன்றிலும் ஐந்தெழுத்துக்கள் முழுமையாக இல்லாவிடனும் ஐந்தெழுத்து மந்திரத்திற்கு ஒப்பானது முதல் இரண்டை மட்டுமே நம்மைப் போன்ற எளிய மக்களால் ஓதி அருள்பெற இயலும் வண்ணம் உள்ளது ஞானியர் துறவியர் மட்டுமே இதர மூன்றை வல்லவர்கள் எவர் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நமசிவாய என்று என்றோ சிவாய நம என்றோ ஓதலாம் எவ்வித பேதமும் இம்மந்திரத்திற்கு இல்லை எனினும் குறைந்தபட்சம் படுக்கையிலிருந்து எழும்போதும் உணவு உண்ணும் போதும் நற்காரியங்களை தொடங்கும் போதும் உறங்கச் செல்லும் போதும் இதனை கூறலாம் ஆலயச் சுற்றின் போது இதர மந்திரங்கள் பதிகங்கள் ஓதாவிடினும் இதை மட்டுமே ஓதினால் புண்ணியம் கிட்டும் நாம் அடிக்கடி நமசிவாய மந்திரத்தைக் கூற வேண்டும் என்பதற்காக முன்னோர்கள் ஒரு யுக்தியை கையாண்டனர் அதாவது மழலைகளுக்கு நமசிவாய என்ற பெயரை சூட்டி அப்பெயரை உச்சரிப்பதன் மூலம் நம்மையறியாமல் சிவமந்திரத்தை உச்சரிக்கச் செய்து சிவனருள் கிடைக்க வழி செய்தனர் நமசிவாய எனும் அருமந்திரம் ஓதினால் எவ்வித உடற்பினியும் வராது என்ற பொருளில் சேக்கிழார் கூறியுள்ளார் உறக்கத்திலும் உறக்கமில்லா நிலையிலும் நமசிவாய எனும் ஐந்தெழுத்தை நெஞ்சுருகத் தினமும் வழிபடுவோருக்கு யமனும் அஞ்சுவான் ஐந்தெழுத்து மந்திரம் யமனையே அஞ்சுமளவிற்கு என்கிறார் திருஞான சம்பந்தர் சிவசக்திக்குள்ளே யா கரமாகிய உயிர் ஒடுங்கியுள்ளது சிவசிவ என்கிறர் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவர் சிவசிவ என்ன சிவகதிதானே என இம்மந்திரத்தின் மகிமையை திருமூலர் சிறப்பித்து கூறுகிறார் சிவசிவ மந்திரத்தை தினமும் ஓதுபவர் சிவனும் தானும் பிரிவில்லாத நிலையான மேலான பேரின்பத்தைப் பெற்று விரைவில் உன்னத முக்தி நிலை பெறுவர் அப்படிப் பெரும் உயர்வுமிக்க நமசிவாய என்ற பஞ்சாசர மந்திரத்தை நாளும் ஓதி இறைவனைப் போற்றி இறையருள் பெற்று இன்புற்று வாழ்வோம்